நம்ம இன்னைக்கு உடம்புக்கு ரொம்பவே சத்தான நிறைய எனர்ஜி தரக்கூடிய கருப்பு உளுந்து உருண்டை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மல் வெள்ளை உளுந்து விட தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்தில் தான் சத்துக்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஃபைபர் ரிச்சும் கூட, அதே மாதிரி ப்ரோட்டீன், கால்சியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வளர்கிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த லட்டு செஞ்சுட்டு டெய்லி ஒவ்வொரு லட்டு கொடுங்க. பெண்களும் இந்த லட்டு தாராளமாக சாப்பிட்லாம், கட்டாயமாக சாப்பிட்லாம். ஏன்னா உளுந்து வந்து பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ரவி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. வெள்ளை உளுந்து எதுக்காக சேர்க்குறோன்னா, நம்ம வறுக்கும் போது கருப்பு உளுந்து கரெக்டாக வறுபட்ட டைம் வந்து நம்மளுக்கு தெரியாது. அதுவே வெள்ளை உளுந்துனா அது வறுபட்டுச்சா என்னென்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுமையாக 2 கப் அளவு கருப்பு உளுந்தில் கூட இந்த ரெசிபி பண்ணலாம். இப்போ இந்த உளுந்தில் நிறைய தூசி இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வறுக்க போகிறோம். இதுக்காக நீங்கள் வெயிலெல்லாம் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வெயிலில் கூட காய வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஃபேன் காத்தில் தான் காய வச்சு செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் ஃபேன் காத்தில் கூட இதை வந்து காய வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு 1 அகலமான பிளேட்டில் க்ளீனான ஒயிட் துணி விரிச்சுக்கோங்க. நம்ம எப்போதும் அரிசி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் காயப்போட வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி துணி விரிச்சிட்டு இது போல் வடித்து வச்சுருக்க பருப்பை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா பரத்தி விட்டுருங்க. இப்போ இதை ஃபேன் காத்துக்கு கீழே கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா காய வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி காய வச்சு பண்ணும்போது தான் லட்டு வந்து ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா உலர்ந்துருச்சு. கொஞ்சம் கூட இதில் ஈரம் இல்லை. இப்போ இதை நம்ம ஒரு மண் சட்டியில் சேர்த்துட்டு வறுத்துடலாம். நீங்கள் நார்மல் கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடாயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. சூடானதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஆற வச்சு வச்சுருக்கோம்ல உளுத்தம் பருப்பு, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும். நம்ம அந்த வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கோம்ல, அதோட கலர் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், லேசாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னுமே நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா கரைஞ்சி போயிடும். லட்டு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வராது. இப்போ பாருங்கள், வெள்ளை உளுந்தோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகியிருக்கு. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இந்த உளுந்தே நல்ல சூடாக இருக்கும். அந்த சூடே போதுமானது பொட்டுக்கடலை வறுபடுறதுக்கு. எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் வறுத்த நிலக்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. உளுந்தில் இருக்க சூடு நல்லா குறையிறது வரைக்கும் இது போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாம் கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. சூடு இருக்கும்போது அரைச்சோன்னா நம்ம செய்கிற லட்டு வந்து வேர்த்துரும். அதுக்கப்புறம் அது கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கூட சூடு இல்லாத போல் நல்லா ஆற வச்சுக்கோங்க. கையில் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா காய வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஃப்ளேவருக்காக ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எந்தளவுக்கு ஃபைன் பவுடராக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் பல்கான குவான்டிட்டியில் பண்ணுறீங்கன்னா மிஷினில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது அரிசி மாவுலாம் அரைப்போம்ல, அந்த மெல்லில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சி வாங்கிக்கலாம். இது கூடவே 2 கப் அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் பொடி பண்ண கருப்பட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இது போல் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. கொஞ்சம் இது போல் கட்டிகள் இருக்க மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டுருங்க. இல்லைன்னா நீங்கள் ஜலிச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் உடச்சாச்சு. இது கூட நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சுத்தமான செக்கில் ஆட்டி வாங்கின நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள்.
நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக உருக்கின நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த முக்கால் கப் அளவு எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுனா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை அப்படியே சேர்க்கறத விட லேசாக வெதுவெதுப்பாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கலந்துக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க வந்து எண்ணெய் சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் நெய்யை உருக்கிட்டு கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஆனால் பாரம்பரிய முறைப்படி நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறது தான் வழக்கம். ஃபைனலாக இதில் கால் கப் அளவுக்கு நெய்யில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பை கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துட்டு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்து பண்ணும்போது டேஸ்டியாக இருக்கும். இடையிடையில் நம்ம வாயில் கடிப்படும், அப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடாக இருக்கும், அதனால் இது போல் ஒரு கரண்டி வச்சுட்டு கலந்துக்கோங்க. இந்த மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம கை வச்சுட்டு கூட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ இது லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. நம்ம தேவையான அளவு எண்ணெய் நெய் சேர்த்து பிசையும் போது தான் லட்டு வந்து ஈஸியாக உருட்டுறதுக்கு வரும். உங்களுக்கு என்ன சைஸில் லட்டு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். இது தினம் ஒரு லட்டு சாப்பிட்லாம், எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம். முடிஞ்ச அளவு காலையில் மத்தியானம் இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லது. ஏன்னா உளுந்து வந்து ரொம்ப ஹெவி ஃபுட்டுன்றதுனால நம்ம ஈவினிங்கோ இல்லைன்னா நைட்டோ எடுத்துக்கிறத விட காலை நேரத்தில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த லட்டு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி மட்டும் கிடையாது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம லட்டு பிடிச்சி வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப டேஸ்டியான உளுந்து உருண்டை சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருப்பு உளுந்து உருண்டை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.